புதுச்சேரியில் கொரோனா ஒழிப்பு நடவடிக்கைகளில் பல்வேறு தனியார் நிறுவனங்கள் அரசுடன் ஒத்துழைக்கும் விதமாக நிவாரணப் பொருட்களை வழங்கி வருகின்றன. நேற்று துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் முன்னிலையில் சுகாதாரத்துறை தலைவர் அருணிடம் நிவாரணப் பொருட்களும் காசோலைகளும் வழங்கப்பட்டன. புதுச்சேரி மெட்டல்ஸ்கோப் இந்தியா நிறுவனம் 3 லட்சம் ரூபாயும் கெம்ஃபெப் அஸ்காலிஸ் நிறுவனம் 80 ஆக்ஸிஜன் ஃப்ளோ மீட்டரையும் மற்றும் சில நிறுவனங்கள் மருத்துவ கருவிகள் முகக்கவசங்கள் ஆகியவற்றையும் நிகழ்ச்சியில் வழங்கின. பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய துணைநிலை ஆளுநர் அரசின் நடவடிக்கை காரணமாக புதுச்சேரியில் கொரோனா தொற்று குறைந்து வருவதாக கூறினார். புதுச்சேரியில் 2000 ஆக்ஸிஜன் படுக்கைகளும் இந்திரா காந்தி அரசு மருத்துவமனையில் 400 படுக்கைகளும் அதிகரிக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். ஒவ்வொரு கிராமமாக அனைவருக்கும் தடுப்பூசி போடும் புதிய நடவடிக்கை புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் இன்று தொடங்குவதாக அவர் கூறினார். நோய் பாதித்தவர்களுக்கு மனநல ஆலோசனை வழங்க தொலைபேசி வழி ஆலோசனை திட்டம் தொடங்கப்பட்டுள்ளது என்று தமிழிசை சவுந்தரராஜன் கூறினார். இதனிடையே துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் தலைமையில் வாராந்திர தொழில் மேலாண்மை கூட்டம் நடைபெற்றது. இதில் ஊரடங்கு கட்டுப்பாடுகளை நீட்டிக்க வேண்டும் என சுகாதாரத்துறையிடம் வலியுறுத்தப்பட்டது. கட்டுப்பாடுகளின் பயனாக கொரோனா பாதிப்பு எண்ணிக்கை 1000-க்கும் கீழாக குறைந்துள்ளது என்று கூட்டத்தில் தெரிவிக்கப்பட்டது.